சீர்காழி அருகே எருக்கூரில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்திக்கு உரிய விலை கிடைக்காதை கண்டித்து விவசாயிகள் சாலையில் பருத்தி மூட்டைகளை பிரித்து கொட்டி போராட்டம் நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பிரசன்னா. பிரசன்னா, அவர்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? இதுவரைக்கும் அதிகாரிகள் யாராவது பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கார்களா? விவரங்கள் என்ன? அதாவது சீர்காழி அருகே எருக்கூரில் 200க்கும் மேற்பட்ட பருத்தி விவசாயிகள் பருத்தி மூட்டைகள் பிரித்து சாலையில் கொட்டி சாலையில் அமர்ந்து தற்பொழுது போராடி வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகள் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அது சீர்காழி அருகே எருக்கூரில் அரசு பருத்தி ஒழுங்குமுறை விற்பனை கூடம் இயங்கி வருகிறது. இந்த விற்பனை கூடத்தில் சீர்காழி சுற்றுவட்டார பகுதியில் பயிரிடப்படும் பருத்தியை விவசாயிகள் விற்பனை செய்து வருகின்றனர். கடந்த மாதம் பயிரிடப்பட்ட பருத்தி குவிண்டால் ₹12,000 என விற்றதாகவும் தற்போது ₹4,000 வரை இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் எடுத்துக் கொள்கின்றனர் எனவும், இதனால் பயிரிட்ட செலவு தொகையை கூட எங்களால் எடுத்துக்கொள்ள முடியவில்லை எனவும், இது தொடர்பாக உயர் அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என ஆத்திரமடைந்த பருத்தி விவசாயிகள் திடீரென தாங்கள் கொண்டு வந்த பருத்தி மூட்டைகளை சாலையில் பிரித்து கொட்டி சாலையில் அமர்ந்து தற்போது போராடி வருகின்றனர். இந்த சாலை மறியலால் சிதம்பரம் அதாவது சிதம்பரம் சீர்காழி பிரதான சாலையில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உயர் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை சாலை மறியலை கைவிடப் போவதில்லை எனவும் விவசாயிகள் தெரிவித்து சாலையில் அமர்ந்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. மேலும் வந்து ஒரு சில விவசாயிகள் தங்கள் கொண்டு வந்த பருத்தி மூட்டைகளை வந்து தங்கள் சொந்த செலவிலேயே திரும்ப வீட்டுக்கு எடுத்து வந்து போறாங்க. உடனடியாக தமிழக அரசு இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்திருந்தாங்க. தற்பொழுது வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளிடம் வந்து சீர்காழி வட்டாட்சியர் செந்தில் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வராங்க. இப்ப இதனால பெரிய அளவுல பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர்கள் கலைந்து சென்று விட்டார்களா? என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு? அதாவது இப்போ தற்போது பேச்சுவார்த்தையில வந்து அவங்க என்ன முக்கியமான கோரிக்கை என்ன வைக்கிறாங்கன்னாக்க, கடந்த மாதம் வந்து 12,000க்கும் விற்ற குவிண்டால் வந்து பருத்தி வந்து 12,000க்கும் விற்ற குவிண்டால் பருத்தி வந்து தற்போது வந்து 4,000 தான் எடுத்துக்கிறாங்க. இந்த 4,000க்கு எடுத்துக்கிறதுனால தங்களுக்கு சொந்த செலவு தொகையை கூட எடுத்துக்க முடியல. இந்த செலவு தொகையை வந்து இப்போ தற்போது வந்து தங்களுக்கு தேவையான தொகையை கொடுத்தால் மட்டுமே வந்து திரும்ப எடுத்துட்டு போகணும். திரும்பி வீட்டுக்கு எடுத்துட்டு போற பருத்தி வந்து அதிக அளவு பாதிக்கப்பட்டு இதனால வந்து எங்களுடைய வாழ்வாதாரமே இழந்து போவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டி வராங்க. தற்போது வட்டாட்சியர் பேச்சுவார்த்தையின் முடிவிலேயே தற்போது விவரங்கள் தெரிய வரும். விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி பிரசன்னா.